நம்ம வாழ்ந்துட்டு இருக்க இந்த பூமி, இந்த உலகம், இந்த உலகத்தை தாண்டி வேற ஒரு உலகத்துல நம்மளால வாழ முடியுமா, அப்படிப்பட்ட உலகம் ஒண்ணு இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு தேடல் நம்மளுடைய மனித குலத்தோடைய மிக முக்கியமான ஒரு தேடல்கள் ஒன்னா இருக்கு. அதை நம்பி ஏகப்பட்ட ரிசர்ச்சுகள் நம்ம சயின்டிஸ்டுகளால் பண்ணப்பட்டு இதுவரைக்கும் விசித்திரமான வினோதமான ஏகப்பட்ட எக்ஸோ பிளானட்டுகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுல சயின்டிஸ்டுகளே ஒரு நிமிஷம் மெரல வச்ச ஒரு ஆச்சரியப்படுத்திய ரெண்டு கிரகங்களை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம தெரிஞ்சுக்க போறோம். நம்ம டிக்கெட் ராஜா சேனலுக்கு இதான் முதல் தடவை வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சி, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க நண்பா. வெல்கம் பேக் அனதர் நியூ வீடியோ. நான் உங்கள் சேகர். நம்மளோட பூமியிலிருந்து கிட்டத்தட்ட 489 ஒளியாண்டுகள், அதாவது லைட் இயர்ஸ் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு கிரகத்தை நம்ம சயின்டிஸ்ட்கள் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த கிரகத்துக்கு கேரட் 7b அப்படின்னு சொல்லிட்டு பேரும் வைக்கப்படுது. இப்போ கேரட் பொதுவாகவே என்ன கலரில் இருக்கும், ஆரஞ்சு கலரில் இருக்கும். ஸோ அதே ஆரஞ்சு கலரில் தான் இந்த பிளானட்டும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் நம்ம சயின்டிஸ்ட்களும் இந்த பேர் வைக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு டவுட் எனக்கு வந்துச்சு. ஏன் அப்படி சொல்றேன்னா, இந்த கிரகம் நம்ம பூமியில இருந்து 489 ஒளியாண்டுகள் தொலைவில் இருந்தாலும் கூட இது அதோட சூரியனுக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்துல இருக்கு. எந்த அளவுக்கு பக்கத்துல இருக்கு அப்படி பாத்தீங்கன்னா, இந்த கேரட் 7b அப்படி சொல்லப்படுற இந்த பிளானட் அதோட சூரியனை ஒரு தடவை முழுசா சுத்தி முடிக்கிறதுக்கு, அதாவது அந்த கிரகத்தோட ஒரு வருஷம் அப்படிங்கிறது வெறும் 20 மணி நேரம் தான். நம்ம பூமியோட 20 மணி நேரம் தான் இந்த கிரகம் அப்படிங்கிறது அதோட சூரியனை சுத்தி வர்றதுக்கு எடுத்துக்குது அப்படின்னா, எந்த அளவுக்கு அந்த கிரகம் அதோட சூரியனுக்கு நெருக்கமா இருக்கு அப்படினு சொல்லிட்டு நீங்க ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட யாராச்சும் இப்படி ஒரு கேள்வி கேட்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சயின்டிஸ்டுகள் நிலப்பரப்பு இருக்கக்கூடிய முதல் எக்ஸோ பிளானட்டை கண்டுபிடிச்சாங்க இல்லையா, அந்த பிளானட்டோட பேர் சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கேட்கறாங்கன்னா, நீங்க கரெக்டா இந்த கேரட் 7b அப்படின்னு சொல்லப்படுற இந்த எக்ஸோ பிளானட்டோட பேரை சொல்லலாம். ஏன்னா நம்ம சயின்டிஸ்டுகள் முதல் முதல்ல ஒரு நிலப்பரப்பு இருக்கக்கூடிய ஒரு எக்ஸோ பிளானட்டை கண்டுபிடிச்சாங்கன்னா அது இந்த கேரட் 7b அப்படின்னு சொல்லப்படுற இந்த எக்ஸோ பிளானட் தான் அது. ஸோ நம்ம சயின்டிஸ்டுகள் கண்டுபிடிச்ச இந்த ஒரு பிளானட் அப்படிங்கிறது அதோட சூரியனுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கு அப்படின்னு சொன்னேன் இல்லையா. எந்த அளவுக்கு நெருக்கமா இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ இந்த அளவுக்கு நெருக்கமா இருக்கிறத நீங்க இன்னும் கொஞ்சம் சிம்பிளா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம சூரிய குடும்பத்தில் நம்ம சோலார் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப சூடா இருக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லப்படுறது நம்மளுடைய வீனஸ் வெள்ளி கிரகம் தான். அந்த வெள்ளி கிரகம் நம்ம சூரியனை முழுசா ஒரு தடவை சுத்தி வர்றதுக்கு கிட்டத்தட்ட 88 பூமி நாட்கள் எடுத்துக்குது. ஆனா இந்த கேரட் 7b அப்படிங்கிற இந்த எக்ஸோ பிளானட் அதோட சூரியனை சுத்தி வர்றதுக்கு வெறும் பூமியோட நேரப்படி 20 மணி நேரம் தான் எடுத்துக்குது. அந்த அளவுக்கு ரொம்ப வேகமா அதோடைய சூரியனை வந்து சுத்தி வந்துடும் இந்த பிளானட். இந்த அளவுக்கு அதோட சூரியனை வேகமா இந்த பிளானட் சுத்தி வரும் போது கண்டிப்பா இந்த சூரியனோட அந்த கிரகம் அப்படிங்கிறது டைடலா லாக் ஆயிருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சயின்டிஸ்ட்கள் வந்து கெஸ் பண்றாங்க. ஸோ அந்த வகையில இதோடைய ஒரு பக்கம் எப்பவுமே அதோட சூரியனை ஃபேஸ் பண்ணி இருக்கும், இன்னொரு பக்கம் எப்பவுமே அதோட சூரியனை ஃபேஸ் பண்ணாமையே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. புரியுற மாதிரி சொல்லணும்னா நம்மளுடைய நிலவை கூட எடுத்துக்கலாம். நம்மளுடைய நிலவு தன்னைத்தானே என்னதான் சுத்திட்டு இருந்தாலும் நம்ம பூமியோட டைடலா வந்து லாக் ஆகியிருக்க காரணத்தினால எப்பவுமே நம்ம பூமியில இருந்து ஒரு பக்கத்தை மட்டும்தான் நிலவை நம்ம வந்து பார்க்க முடியும், இன்னொரு பக்கத்தை எப்பவுமே பார்க்க முடியாது. ஸோ அதே மாதிரி தான் இந்த கிரகமும் அதோடைய சூரியனோட டைடலை லாக் ஆகி ஒரு பக்கத்தை மட்டும் காமிச்சிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்றாங்க. அந்த வகையில் அந்த ஒரு பக்கத்தை மட்டும் காமிச்சிட்டு இருக்கல, அந்த பகுதி ரொம்ப சூடாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்றாங்க நம்ம சயின்டிஸ்டுகள். ஏன்னா நம்மளுடைய சூரிய குடும்பத்திலே இருக்கக்கூடிய ரொம்ப சூடாக இருக்கக்கூடிய கிரகமான வீனஸ் வெள்ளி கிரகமே 88 நாட்கள் எடுத்துக்குது அதோடைய சூரியனை முழுசாக சுத்தி வர்றதுக்கு. ஆனால் இந்த கிரகம் 20 மணி நேரம் எடுத்துக்கு அப்படிங்கும் போது ரொம்ப பக்கத்தில் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம வெள்ளி கிரகத்தை விட ரொம்ப சூடாக இருக்கக்கூடிய ஒரு எக்ஸோ பிளானட்டாக இது இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போதைக்கு நம்ம சயின்டிஸ்ட்கள் தீரிய அதோடைய டெம்பரேச்சர், அதோடைய ஒரு பக்கத்தை மட்டும் காமிச்சிட்டு இருக்க அந்த சூரியனை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதியோடைய டெம்பரேச்சர் மட்டுமே 1400 டிகிரி செல்சியஸுக்கும் மேலே இருக்கலாம் அதோடைய டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம பூமியில் இருந்துக்கிட்டு 35 டிகிரி 40 டிகிரி தொடும் போதே நம்மளால் தாங்க முடியல, அந்த வெப்பம் அப்படிங்கிறது பயங்கரமாக நம்மளை வந்து வாட்டி வதைக்குது. ஆனால் இந்த கிரகத்துடைய அந்த டெம்பரேச்சர் அப்படிங்கிறது 1400 டிகிரி செல்சியஸுக்கு மேலே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சயின்டிஸ்ட்கள் கெஸ் பண்ணுறாங்கன்னா அந்த பகுதி எந்த அளவுக்கு சூடாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஸோ இதனாலேயே அந்த கிரகம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஆரஞ்சு நிறத்தில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அதனால தான் இந்த கேரட் 7b அப்படிங்கிற பேரும் வைக்கிறதுக்கு ஒரு காரணமாக நம்ம சயின்டிஸ்ட்கள் இருந்திருக்கலாம். அதனால கூட இந்த பேரை வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கு. ஸோ சயின்டிஸ்ட்களுக்கு தான் அதை கேட்கணும். பட் இருந்தாலும் இந்த பிளானட்டோடைய மறுமுகம் மற்றொரு பக்கம் அப்படிங்கிறது சூடாக இருக்காது, ரொம்ப கூலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு கூலாக இருக்கும் சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அங்கே போய் இறங்குனீங்க அப்படிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் ஃப்ரீஸ் ஆயிடுறீங்க. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப கோல்டாக இருக்கக்கூடிய, கூலிங்காக இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இந்த கிரகத்தோட இன்னொரு பக்கம் அந்த சூரியனே ஃபேஸ் பண்ணாமல் இருக்கக்கூடிய அந்த பகுதி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட்கள் வந்து கெஸ் பண்ணுறாங்க. பட் இந்த பிளானட் அப்படிங்கிறது ஒரு தரைப்பகுதி இருக்கக்கூடிய ஒரு பிளானட்டாக இருந்தாலும் கூட இந்த கிரகத்திலே மழை பொழியுது அப்படின்னு சொன்னால் அவங்களால் நம்ப முடியுதா? ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி அது தண்ணீர் மழையோ டைமனோ ஆசிட்டோ கிடையாது, அங்கே கற்
கற்கள் அதாவது பாறைகள் மழையா பொழிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சயின்டிஸ்டுகள் வந்து சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி நடக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்றாங்கன்னா, இந்த பிளானட்டோடைய ஒரு பகுதி எப்பவுமே சூரியனை ஃபேஸ் பண்ணி டைடலாக லாக் ஆகிருக்குது இல்லையா, அந்த பகுதியோடைய டெம்பரேச்சர் அப்படிங்கிறது 1400 டிகிரி செல்சியஸுக்கு மேலே இருக்கலாம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த தரைப்பகுதி அப்படிங்கிறது அதிகப்படியான சூடு காரணமாக உருகி இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி உருகி ஆறா வந்து லாவா ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அந்த எரிமலை குழம்புகள் வந்து ஆறு மாதிரி ஓடுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சயின்டிஸ்ட்கள் சொல்றாங்க. ஸோ அந்த ஆறுகள் அப்படிங்கிறது ஒரு எரிமலை குழம்பா ஓடிட்டு இருக்கும் போது அங்க இருக்கக்கூடிய எரிமலை குழம்புகள்ல சிலது வந்து எவாப்ரேட் ஆகி அப்படியே வந்து வானத்துல அந்த வளிமண்டலத்தோட போய் சேர்றதாகவும், நம்ம பூமி எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா பூமியில இருக்கக்கூடிய அந்த தரைப்பகுதியில் இருக்கக்கூடிய கடலா இருக்கட்டும் ஏரியா இருக்கட்டும் ஆறா இருக்கட்டும் இந்த மாதிரி நீர் எல்லாமே அந்த சூரியன்லேருந்து கிடைக்கக்கூடிய அந்த வெப்பத்தினால அப்படியே எவாப்ரேட் ஆகி ஆவியாகி வளிமண்டலத்தில் கலந்து அதுக்கப்புறம் அது குளிர்விக்கப்பட்டு கண்டன்ஸ் ஆகி திரும்ப வந்து மழையாக நம்மளுக்கு எப்படி நீர்மலையாக பொழியுதோ அதே மாதிரி இந்த கிரகத்தில் அந்த தரைப்பகுதியில் அந்த தரைப்பகுதி உருகி ஆறாக ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த எரிமலை குழம்புகள் அப்படிங்கிறது எவாப்ரேட் ஆகி வளிமண்டலத்தோடு கலந்து அது கல்மலையாக பொழியறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கண்டன்ஸ் ஆகி பொழியறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சயின்டிஸ்ட்கள் வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்படி பொழியக்கூடிய அந்த கல்மலைகள் கூட அந்த சூடாக இருக்கக்கூடிய அந்த நிலப்பரப்பில் பொழியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வேற எங்கப்பா பொழியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கிரகத்தோடைய இன்னொரு பக்கமான மறுபக்கமான அந்த கூலிங்காக இருக்கக்கூடிய அந்த பகுதியில் தான் பொழியுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சூடாக இருக்கக்கூடிய பகுதியில் போயும் நம்மளால் இறங்கி வாழ முடியாது, அதே நேரத்தில் அந்த குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இன்ஸ்டண்ட்டாக இறங்கினோடனே நம்ம ஃப்ரீஸ் ஆயிடுவோம். அதையும் தாண்டி இந்த மாதிரி கற்கள் மழையாக பொழியும் போது கண்டிப்பாக அங்கே நம்மளால் உயிர் வாழ முடியவே முடியாது. பட் இந்த கிரகம் அப்படிங்கிறது இப்போதைக்கு வந்து ஒரு தரைப்பகுதி இருக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருந்தாலும் ஒரு காலகட்டத்தில் இந்த கிரகம் அப்படிங்கிறது ஒரு வாயு கிரகமாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சயின்டிஸ்ட்கள் வந்து கருதுறாங்க. ஸோ எந்த மாதிரி அப்படின்னா, நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஜூபிட்டர் அதுக்கப்புறம் சேட்டன் இந்த மாதிரி ஒரு வாயு கிரகமாக இந்த கிரகம் வந்து ஒரு காலகட்டத்தில் இருந்திருக்கணும். இப்போ எப்படிப்பா இந்த கிரகம் இப்போ தரைப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கிரகமாக மாறிச்சு, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேட்டிங்கன்னா, இதுக்கு நம்ம சயின்டிஸ்ட்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, அதோடைய ஆர்பிட் அதோடைய சுற்றுப்பாதை தான் அதுக்கு ஒரு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த கிரகம் அதோடைய சூரியனுக்கு நெருக்கமாக இப்போ இருக்கு இல்லையா, பல கோடி வருஷங்களுக்கு முன்னாடி அந்த சுற்றுப்பாதை அப்படிங்கிறது கொஞ்சம் தள்ளி இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சுற்றுப்பாதை நெருங்கி நெருங்கி சுருக்கமாக ஆக கடைசியில் ஒரு கட்டத்தில் அதோடைய சூரியனுக்கு ரொம்ப நெருக்கமானதுக்கப்புறம் இந்த கிரகம் அந்த கிரகத்தோடைய அந்த சூரியன்லேருந்து ரொம்ப நெருக்கமானதுனால அதில் இருக்கக்கூடிய வாயுகள் எல்லாமே காணாமல் போயிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த வாயுக்கள் காணாமல் போனதுக்கப்புறம் மிஞ்சி இருக்கக்கூடிய அந்த கோர் அந்த கோர்னு சொல்லப்படக்கூடிய அந்த பகுதிகள் தான் இப்போ நிலப்பரப்பு இருக்கக்கூடிய ஒரு கிரகமாக நம்மளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சயின்டிஸ்ட்கள் வந்து கெஸ் பண்ணுறாங்க. பட் ஆனால் தேரியை சொல்கிறது தான், நம்ம இதை பற்றி இன்னும் நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணலை, அதனால் தேரியை சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது இன்றைக்கி சயின்டிஸ்ட்கள் மத்தியில். பட் இருந்தாலும் இந்த கிரகம் சுற்றி வரக்கூடிய அந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒரு கே டைப் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சயின்டிஸ்ட்கள் சொல்கிறாங்க. நம்ம சூரியனுடைய வயதோட அந்த நட்சத்திரத்தை ஒப்பிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 1.5 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவான ஒரு பழமையான ஒரு நட்சத்திரமாக அது சுற்றி வரக்கூடிய நட்சத்திரம் அப்படிங்கிறது இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா, அப்படி இல்லைனா நம்ம சூரியனுடைய வயதில் 1/3 வயதுடைய சூரியனாக இது இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சயின்டிஸ்ட்கள் வந்து சொல்கிறாங்க. எது எதுவாக இருந்தாலும் இந்த கிரகம் அப்படிங்கிறது கேரட் 7B அப்படின்னு சொல்லப்படுற இந்த கிரகம் அப்படிங்கிறது அதோட சூரியனோட டைடலாக லாக் ஆகி ஒரு பக்கத்தை எப்போவுமே காமிச்சிட்ருக்கு. அந்த ஒரு பக்கமும் 1400 டிகிரி அளவுக்கு வெப்பமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்குது, எரிமலை குழம்புகள் ஓடிட்டுருக்கு அந்த நிலப்பகுதியில். இன்னொரு பக்கம் குளிர்ச்சியாக இருந்தாலும் நம்ம போய் இறங்கினோம்னா இன்ஸ்டண்ட்டாக வந்து ஃப்ரீஸ் ஆயிடுவோம், அந்த அளவுக்கு குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்குது அந்த கிரகத்தோடைய இன்னொரு பக்கம் சூரியனை பார்க்காத அந்த ஒரு பக்கம். அண்ட் அந்த பக்கத்தில் எரிமலை குழம்புகள் இல்லாட்டியும் கற்கள் மழையாக பொழிஞ்சிட்ருக்கு, எந்த பக்கம் போனாலும் நம்மளுக்கு சாவு நிச்சயம், அப்படிப்பட்ட ஒரு வினோதமான விசித்திரமான கிரகமாக இருக்குது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. 2009 நம்ம நாசாவுடைய சயின்டிஸ்ட்கள் ஒரு புது எக்ஸோ பிளானட்டை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த கிரகத்துக்கு கிளிஸ் 12-14B அப்படின்னு சொல்லிட்டு பேரும் வைக்கப்படுது. இது நம்ம பூமியிலிருந்து 48 ஒளி ஆண்டுகள் 48 லைட் இயர்ஸ் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு எக்ஸோ பிளானட்டாக இருக்குது. நம்ம பூமி மாதிரி இது நீல நிறத்தில் தான் இருக்கும், ஆனால் நம்ம பூமி நம்ம வெளியிலிருந்து பார்க்கறதுக்கு விண்வெளியிலிருந்து பார்த்தோம் அப்படின்னா, ஆனால் கண்டிப்பாக நம்ம பூமி அப்படிங்கிறது விண்வெளியிலேருந்து பார்க்கும்போது முழுக்க முழுக்க நீல நிறத்தில் தெரியாது. அங்கங்கே அந்த வளிமண்டலம் சொல்லப்படக்கூடிய அந்த மேக கூட்டங்களாக இருக்கட்டும், நிலப்பரப்புகளுடைய நிறமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த கடல் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கலந்த ஒரு நிறமாக இருக்கும். ஆனால் இந்த கிளிஸ் 12-14B அப்படிங்கிற இந்த பிளானட் முழுக்க முழுக்க நீல நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிளானட். எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டால் நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நெப்டியூன் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கிரகமாக கூட இதை எடுத்துக்கலாம். ஸோ நீல நிறத்தில் இருக்குது அப்படின்னா இது நீர் இருக்கக்கூடிய கிரகமாக அப்படின்னு
பார்த்தீங்கன்னா எஸ் நீங்கள் நினைக்கிறது சரிதான், இந்த கிரகம் முழுக்க இருக்கக்கூடியது தண்ணீர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சயின்டிஸ்டுகள் சொல்கிறாங்க. அதுவும் நம்ம பூமியில் இருக்கக்கூடிய கடலை விட மிகவும் ஆழமான கடல் பகுதிகள் இந்த கிரகத்தில் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சயின்டிஸ்டுகள் சொல்கிறாங்க. இதனாலேயே இந்த கிளிஸ் 12-14b அப்படிங்கிற இந்த கிரகத்தை சூப்பர் எர்த்துன்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் கடல் கிரகம் அப்படின்னு கூட நம்ம சயின்டிஸ்டுகள் சொல்கிறாங்க. இதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, நம்ம பூமியில் இருக்கக்கூடிய அந்த கடலோடைய அந்த அடர்த்தி, நம்ம பூமியோடைய நிறையில் கடலோடைய அடர்த்தி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 0.05% அப்படிங்கிற அளவு தான் நம்ம பூமியோட நிறையில் அந்த கடல் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் நம்ம பூமியில் இருக்கக்கூடிய அந்த நிறையோடைய அளவில் வெறும் 0.05 அப்படிங்கிற அந்த ஒரு நிறைய அளவு தான் நம்மளுடைய கடல் இருக்குது நம்ம பூமியில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சயின்டிஸ்டுகள் சொல்லும் போது, இந்த கிளிஸ் 12-14b அப்படிங்கிற அந்த பிளானட்டோடைய அந்த கடலோடைய அளவு அப்படிங்கிறது அந்த கிரகத்தோடைய நிறையில் 10% வந்து அந்த கடலுக்கான நிறைய வந்து சயின்டிஸ்டுகள் கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு மிகப்பெரிய கடல் அப்படிங்கிறது இந்த கிரகத்தில் இருக்குது, கடல் முழுக்கவே இந்த கிரகம் மூலமாக சூழப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சயின்டிஸ்டுகள் சொல்கிறாங்க. இந்த கிரகம் நம்ம பூமியை விட 2 மடங்கு பெருசு, ஆனால் நிறையில் பார்த்தீங்கன்னா நம்ம பூமியை விட வெறும் 7-8 மடங்கு மட்டும்தான் அதிகமாக இருக்குது நிறையுடைய அளவு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமியோட அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சயின்டிஸ்டுகள் சொல்கிறாங்க. நம்ம பூமியை விட இந்த கிரகம் 2 மடங்கு சைஸில் பெருசாக இருந்தாலும் அதோடைய நிறை அப்படிங்கிறது பூமியை விட அதிகமாக இல்லாதது காரணம் அங்கே இருக்கக்கூடிய அந்த கடல் அப்படிங்கிறது தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டில் சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. ஸோ இந்த கடல் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஆழமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சயின்டிஸ்டுகள் சொல்கிறாங்கன்னா, நம்ம பூமியிலே கடல்லே ரொம்ப ஆழமான ஒரு பகுதியும் சொல்லப்படக்கூடியது மரினா ட்ரென்ச்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு ஆழமான ஒரு பகுதி தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆழம் அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா 11 கிலோமீட்டர் ஆழம் கொண்ட ஒரு பகுதியாக இருக்குது. ஆனால் அதுவே இந்த கிரகத்துடைய ஆழமான பகுதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சயின்டிஸ்டுகள் சொல்லக்கூடிய அதோடைய ஆழமான பகுதி அப்படிங்கிறது 1600 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள், நம்ம பூமியோடைய ஆழமான ஒரு கடல் பகுதியும் சொல்லப்படுற அந்த மரியான ட்ரென்ச்சோடைய ஆழம் மட்டுமே கிட்டத்தட்ட 11 கிலோமீட்டர் தான். ஆனால் இந்த கிரகத்தோடைய அந்த ஆழமான கடல் பகுதி அப்படின்னு சொல்லப்படுற அந்த இடம் அப்படிங்கிறது மேபி 1600 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, எந்த அளவுக்கு இந்த கிரகத்தில் கடல் நீர் அப்படிங்கிறது அந்த நீர் அப்படிங்கிறது எவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். ஆனால் இந்த கிரகத்தில் இருக்கக்கூடிய அந்த கடல் நீர் அப்படிங்கிறது சும்மா சாதாரணமாக நம்ம பூமியில் இருக்கக்கூடிய அந்த கடல் நீர்கள் மாதிரி கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரகம் அதோடைய சூரியனுக்கு நெருக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சயின்டிஸ்டுகள் சொல்கிறாங்க. இதன் காரணமாக அந்த கடல் நீரோடைய டெம்பரேச்சர் அப்படிங்கிறதும் அதிகமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணுறாங்க. எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்கன்னா, இந்த தண்ணீரோடைய மேற்பரப்புடைய அந்த சராசரி டெம்பரேச்சர் அப்படிங்கிறது 240 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த கிரகத்தோடைய அந்த வளிமண்டலம் அட்மாஸ்பியர் அப்படிங்கிறதும் ஒரு ஸ்டீம் வாட்டர் வேப்பர்ஸால் உருவாக்கப்பட்டதாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தாண்டி அந்த வளிமண்டலத்தை தாண்டி நம்ம உள்ளே போக போக அந்த கிரகத்தோடைய அந்த கடல் பகுதியில் நம்ம வந்து ஆழமாக போகிறோம் அப்படின்னா அங்கே ஏகப்பட்ட பனிக்கட்டிகளை உங்களால் பார்க்க முடியும், ஐஸ் கட்டிகளை பார்க்க முடியும். அப்படி இருக்கக்கூடிய அந்த ஐஸ் பெட்டிகள் கூட குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய ஐஸ் கட்டிகளாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு காரணம் அது சூரியன்லேருந்து கிடைக்கக்கூடிய அந்த அதிகப்படியான வெப்பமும் இருக்கட்டும், அதே நேரத்தில் அதோடைய வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டீம் வாட்டர் வேப்பர்ஸ் எல்லாமே ஒரு அதிகப்படியான ப்ரெஷரையும் கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ப்ரெஷர் காரணமாக தான் அந்த கடல் பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த ஆழமான பகுதிகளில் ஐஸ் கட்டிகளை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஐஸ் கட்டிகளும் சூடாக இருக்கும், இதுக்கு காரணம் அந்த வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய ஸ்டீம் வாட்டர் வேப்பர்னு சொல்லப்படுற அதோடைய ப்ரெஷர் காரணமாக உருவான அந்த ஐஸ் கட்டிகள் அப்படின்னு சொல்கிறாங்க சூடாக இருக்கும். ஸோ உண்மையிலேயே ஒரு விசித்திரமான ஒரு கிரகம் தான் இது. ஐஸ் கட்டிகள் கூட நம்ம பூமியில் குளிர்ச்சியான தான் ஐஸ் கட்டிகளாக மாறும் அந்த நீர் அப்படிங்கிறது. ஆனால் இங்கே நீர் அப்படிங்கிறது ஐஸ் கட்டி ஆகுது, ஆனால் குளிர்ச்சியாக இல்லாமல் அது ப்ரெஷரால் உருவாக்கப்பட்ட ஐஸ் கட்டிகளாக இருக்குது, சூடாக இருக்கக்கூடிய ஒரு ஐஸ் கட்டியாகவும் இருக்குது. ஸோ உண்மையிலேயே ஒரு விசித்திரமான ஒரு கிரகம் தான். ஸோ இந்த வீடியோவில் பார்த்த 2 எக்ஸோபிளானட்டுகளில் ஒரு பிளானட் என்னடானா நெருப்பு குழம்பா ஆறா ஓடிட்டு இருக்கு, கொதிச்சுட்டு இருக்க ஒரு கிரகமாக இருக்கு. இன்னொரு கிரகம் தண்ணீர் இருக்கு, அதிகமாகவே இருக்கு, ஆனால் தண்ணீர் இருந்தாலும் தண்ணீருக்கு கீழே போக போக ஐஸ் கட்டிகளையும் பார்க்க முடியுது, ஆனால் அந்த ஐஸ் கட்டிகளும் சூடாக இருக்கக்கூடிய ஒரு ஐஸ் கட்டிகளாக இருக்கு. விண்வெளியில் நம்மளை ஆச்சரியப்படுறதுக்கு ஏற்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அந்த இருளுக்குள்ள மறைஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த 2 கிரகத்தை கூட நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். ஸோ இதையும் தாண்டி இன்னும் ஸ்பேஸ் சம்பந்தமான நிறைய இன்ஃபர்மேஷனாக இருக்கட்டும், இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டாக இருக்கட்டும், நம்ம பூமியில் நடக்கக்கூடிய தகவல்களாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இப்போ கூட நம்ம டிக்கெட் ராஜா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷனை கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மறந்துடா. மற்ற வீடியோஸை பார்க்கணுன்னா மேலே ஐக்கால் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இல்லைனா சேனலை விசிட் பண்ணி வீடியோஸை பாருங்கள். அடுத்த ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்களை சேர்க்கிறேன். பாய் பாய்.